கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேபிட் ரீடிசைன் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அதில் என் ஸ்டூடெண்ட் பண்ண ஒரு வெப்சைட்டுடைய ஹோம் செக்ஷனை நான் ரீடிசைன் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு கூட நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஸ்டூடெண்ட்டுடைய ப்ராஜெக்டை அவங்களுடைய கேஸ் ஸ்டடியில் ஒரு ரெண்டு செக்ஷனை மட்டும் நான் வந்து ரீடிசைன் பண்ண போகிறேன். இது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேஸ் ஸ்டடி. அதில் ஒரு கேஸ் ஸ்டடியோடைய கவர் இமேஜ், இன்னொரு கேஸ் ஸ்டடியோடைய இன்னர் செக்ஷன்ஸ். ஸோ இது ரெண்டையும் நான் வந்து ரீடிசைன் பண்ணி காமிக்க போகிறேன். ஹலோ ஆல், ஐ எம் ராம்பால் ஃப்ரம் அஸ்பிரா. உங்களை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஆல் ரைட், நான் இப்போ கேஸ் ஸ்டடியோடைய கவர் இமேஜை வந்து ரீடிசைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடி, அதோடைய கவர் இமேஜ். அந்த கேஸ் ஸ்டடியோடைய கவர் இமேஜ் இது. ஸோ இந்த கவர் இமேஜில் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இதோடைய டைட்டில் ஆஃப் த ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறாங்க, ரெண்டு ஸ்க்ரீன் டிசைன்ஸ் வச்சுருக்கிறாங்க, ப்ளஸ் சில டிசைன் எலிமெண்ட்ஸை வந்து 3D ஆப்ஷன் ஆப்ஜெக்டாக இங்கே வச்சுருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது இந்த ப்ராஜெக்டில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபீச்சர்ஸோட லிஸ்ட் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினர் அல்லது ஒரு ஈவெண்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட் டிசைனில் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரே செக்ஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நீங்கள் டூ மச் ஆஃப் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணுறது மூலமாக இந்த டிசைன் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங் ஆகிடுது. ஒரு யூசரை வந்து அல்லது இதை பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸை வந்து இது அட்ராக்ட் பண்ணாமல் போயிடுது. ஸோ இதை நம்ம வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் இதை வந்து டிசைனை ரீடிசைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிடுறேன். ஸோ அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதோடைய பார்டர்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்தது இங்கே ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. இந்த இல்லுஸ்ட்ரேஷன் ப்ளஸ் இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆல்ரைட், இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வேண்டாத எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து ஒரு மாதிரி டர்ட்டியான பிங்க்ல இருக்குது. நான் இந்த கலரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே பட்டனில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைமரி கலர்ஸே நான் வந்து எடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபோர் கிரவுண்ட் கலரோட மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து கலர்ஸை வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணணும். ஸோ ஹெச்எஸ்எல்ல தான் இருக்குது. ஸோ நான் 100 கொடுத்துட்றேன். இது 18ன்றதுக்கு பதில் இதை நான் 15 கொடுத்துட்டேன். ஸோ 50 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம கலரை வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கலராக இருக்குது. ரீசன் வந்து இது ஒரு ஹீரோ செக்ஷன் அல்லது கவர் இமேஜ் ஃபார் த ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடி. ஸோ அதனால் இது கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்கணும். அதனால் இந்த கலர்ஸ் வந்து டார்க்காக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது இந்த கலருக்கு இது வந்து கான்ட்ராஸ்டாக இல்லை, அதாவது இந்த டைட்டில் வந்து கான்ட்ராஸ்டாக இல்லை. ஸோ டைட்டிலோட கலர்ஸ்க்கு வந்து நான் இங்கே இருக்கிற ஒரு லைட் பிங்க் ஷேடு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட், இந்த என்டையர் செக்ஷனே நான் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சிடுறேன். ஆல்ரைட், அடுத்தது அன்குரூப் பண்ணிடுறேன். இந்த எலிமெண்ட்ஸ் வந்து லைட்டாக நான் வந்து மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட கார்னர் ரேடியஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஸோ நமக்கு இமேஜ் செக்ஷனை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து இவங்க ஒரு ஸ்ட்ரோக் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபாண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரோக்லாம் வந்து கொடுக்குங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து அதோடைய திக்னஸாகவே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ போல்டு கொடுத்து திருப்பி ஒரு பார்டர் கொடுத்து அல்லது ஸ்ட்ரோக் கொடுத்து அதை இன்னும் திக்காக காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது இந்த ஃபாண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, லெட்டர் ஸ்பேசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லெட்டர் ஸ்பேசிங்கும் வந்து நான் ஜீரோ ஆக்கிடுறேன். அண்ட் ஃபாண்ட்டோட சைஸ் வந்து 44 அந்த மாதிரி வச்சிடறேன். ஸோ ஹென்ஸ் இந்த ஃபாண்ட்டோட சைஸ் வந்து இந்த ஃபாண்ட் ஸ்டைலுக்கு இந்த ஆப்புக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுனால இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த பிங்க் கலரையும் நம்ம கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் லைட் ஷேட் பண்ணிட்டோம்னா போதும். அண்ட் இந்த எலிமெண்ட் ஆப்ஷனையும் வந்து கொஞ்சம் கார்னர் ரேடியஸ் கட் பண்ண முடியுதா இல்லை. ஆல்ரைட்,
ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு டிசைனை, அதாவது ஓவர்வெல்மிங்காக நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்த ஒரு டிசைனை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து டிசைன் அப்படிங்கிறது இன்னும் நிறைய டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது தான் டிசைன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, அது கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் கிளீனாக வந்து உங்கள் டிசைனை வந்து ஷோகேஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ரொம்ப நல்ல டிசைன். ஸோ இங்கே நமக்கு ப்ரைமரி ஃபோக்கஸ் அல்லது அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீனை தான் வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும். ஸோ உங்களுடைய இல்லுஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் உங்களுடைய கிராஃபிக் டிசைன் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட் டிசைனர்ஸ்க்கும் மற்ற கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய சின்ன டிஃப்ரென்ஸ் இது தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த 3D இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பேக்ரவுண்டில் குட்டி குட்டி ஸ்கொயர் ஸ்கொயராக கிரேடியன்ஸ் இதெல்லாம் வைக்கிறது மூலமாக ஒரு கிராஃபிக் டிசைனருக்கு பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா இந்த கிராஃபிக் டிசைன் இண்டஸ்ட்ரியில் தான் இந்த மாதிரி நிறைய எம்டி ஸ்பேஸ் இருந்ததுன்னு சொன்னால் அங்கே ஏதாவது வந்து ஒரு டிசைன் எலிமெண்ட்டோ அல்லது கலரோ வச்சு ஃபில் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஆப்ரேட் ஆகிறது அல்லது நம்ம ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து ஈவெட் டிசைன் டொமைன். ஸோ இந்த டொமைனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே வந்து கிளீனாக வந்து இருக்கணும். ஸோ நம்மளுடைய ஸ்க்ரீன் டிசைனை தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரைட், ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி இருந்த ஒரு கவரை இந்த மாதிரி மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து இஃப் யூ ஃபீல் ஸ்டில் இஃப் யூ ஃபீல் இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் மைல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரொம்ப லைட்டர் வேரியண்ட்டாக போயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபாண்டோட கலர்ஸை கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் காமிச்சிருக்கிறேன், ஒன்று வந்து டார்க் பர்பிள், இன்னொன்று வந்து லைட் பர்பிள். ஸோ இதுக்கே வந்து இன்னும் ஒரு வேரியன்ட் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலான்னா பேக்ரவுண்ட் கலர்ஸில் வந்து இந்த மாதிரி லைட் பிங்க்கும் நீங்கள் வச்சு பார்க்கலாம். அல்லது இதுலேயே வந்து இன்னொரு வேரியண்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒரு டார்க் வேரியண்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த டார்க் வேரியண்ட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ நீங்கள் பண்ண இந்த ஒரு டிசைனுக்கு வந்து நாலு விதமான பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் எது பெட்டராக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக எடுத்துகிட்டு போகலாம். ஆல்ரைட், ஸோ நீங்கள் வந்து ஒரு டிசைனுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனோடய வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே ஒரு டிசைன் ஆப்ஷன் அண்ட் ஒரு சிங்கிள் கலரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாதீங்க, ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரைட், நம்ம இப்போ ஒரு ஹீரோ செக்ஷனை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஒரு இன்னர் செக்ஷனை பார்க்கலாம். ஸோ இது வேற ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு ஹோம் ஸ்க்ரீனை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுட் ஆர்டரிங் சிஸ்டத்தோடைய ஒரு ஹோம் செக்ஷனை வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஹெவியான ஒரு கலர் ஸ்கீம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப ஹெவி கிராஃபிக்கல் எலிமெண்ட்டும் இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் ரீடிசைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் இங்கே இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரேமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்கலி ஒரு டிசைனர் ஒரு கேஸ் ஸ்டடிக்காக ப்ரெசன்டேஷன் பண்ணும் பொழுது இந்த சோர்ஸ் ஃபைல், அதாவது ஒரு ஃபிக்மாவில் பண்ண ஒரு சோர்ஸ் ஃபைலை அப்படியே ப்ரெசன்டேஷனுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஸோ அப்படி கொண்டு வரும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைலை வந்து ரீசைஸ் பண்ணும் பொழுது அதோடைய அலைன்மெண்ட்டு எல்லாமே வந்து பிரேக் ஆகும். ஸோ அப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஃப்ரேமை வந்து, அதாவது நீங்கள் பண்ணியிருக்கிற ஈவெண்ட் டிசைன் ஸ்க்ரீனை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் பிகர் சைஸில் ஒரு PNG ஃபார்மெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த PNG-யை நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் ரீசைஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், இந்த டிசைன் வந்து பிரேக்கும் ஆகாது. ஆல்ரைட், ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு ஃப்ரேமை வச்சுருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு முதலே சொன்ன மாதிரி இதை நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஜூம் அவுட் பண்ணும்பொழுது அல்லது இதை வந்து சைஸ் சின்னது பண்ணும்போது இது எல்லாமே பிரேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் முதல்ல வந்து இதை கார்னர் ரேடியஸை 0 ஆக்கிடுறேன். இந்த ஃப்ரேம் இங்கே இருக்குது, ஃப்ரேமை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு 3x ஆஸ்பெக்டுக்கு நான் அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ எதுக்காக 3x சொன்னால் இந்த டிசைனை 3 times bigger சைஸுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்.
ஆல்ரைட், ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரேம் நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன் அண்ட் நான் எக்ஸ்போர்ட் பண்ண பிஎன்ஜி ஃபைலை நான் வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த சைஸில் இருந்த ஒரு ஃபைல் இப்போ இந்த சைஸுக்கு வந்து ரீசைஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளால் இந்த ஃபைலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, இதோடைய சைஸஸ் வந்து நம்ம என்ன சைஸ்னாலும் நம்மளால் இதை ரீசைஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே இருக்கிற டிசைன் வந்து பிரேக் ஆகாது. ஆல்ரைட், ஸோ முதல்ல நான் இமேஜஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதாவது என்னுடைய ஸ்க்ரீன் டிசைன் நான் கொண்டு வந்துட்டேன். அடுத்தது இந்த ஃப்ரேமோட சைஸ். ஸோ இது பிகான்ஸுக்காக 1440 வச்சுருக்குறாங்க. ஆனால் இதில் இருக்கிற பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் செக்ஷனுக்கான ஒரு டைட்டில், அதுக்கு அடுத்தது அதை பற்றின ஒரு சின்ன ரைட்டப், ஒரு ஸ்க்ரீன் டிசைன். ஸோ இங்கே ப்ரைமரியாக வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனை தான் வந்து இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் எலிமெண்ட், அதாவது ஒரு கிரேவி ஐட்டம் இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ இதை வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் முதல்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நான் வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். அண்ட் இதோடைய ஃப்ரேமோட ஹைட்டு வந்து நமக்கு இவ்வளோ பெருசு தேவை கிடையாது. இதை நான் ஒரு 800 சொல்லிட்டு இதை ஹைட்டை நான் ரீசைஸ் பண்ணிடுறேன். அடுத்தது இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபாண்ட், இதை நான் எடுத்து வந்துடுறேன். ஸோ இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற டிசைன் எலிமெண்ட்ஸ் நமக்கு தேவையில்லை, அதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த ஃபாண்டோட சைஸ் வந்து, ஸோ ஃபாண்ட் கில்ட்ரான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் இப்போதைக்கு இதை நான் மாற்றிடுறேன், என்னோடய சிஸ்டமில் அது அவைலபிள் கிடையாது. அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட்டாக இருக்கிற பாப்பின்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். லைட்டே கூட வச்சுக்கலாம். அண்ட் சைஸ் வந்து 48 இருக்குது, இவ்வளோ பெருசு தேவையில்லை. அண்ட் சைஸ் 24 ஆகிடுச்சு. இதை நான் ஆட்டோ ஹைட் ஆஸ்பெக்டில் மாற்றிடுறேன். அப்புறம் சென்ட்ரல் அலைன்மெண்ட் டெக்ஸ்ட் வேண்டாம், லெஃப்ட் அலைன்மெண்ட் நான் மாற்றிடுறேன். அண்ட் இதோடைய வித் வந்து நான் கம்மி பண்ணிடுறேன். அண்ட் இதுவும் அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் இதையும் வந்து இப்போதைக்கு பாப்பின்ஸ் மாற்றிடுறேன். அண்ட் இதோடைய எஃபெக்ட்ஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபாண்ட்டுக்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அண்ட் இதோட கலர் வந்து ஹோம் ஸ்க்ரீன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ரெண்டும் ஒரே கலரில் இருக்கட்டும். ஸோ இதுவும் வந்து 2 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆல்ரைட், ஸோ இப்போ இதோட சைஸ் வந்து இங்கே பேராகிராஃபோட சைஸ் 24 அப்படின்னா, இதோட சைஸ் வந்து நாட் மோர் தென் 44 அல்லது 48. ஸோ நான் இப்போதைக்கு 44 வச்சு பார்க்குறேன். எஸ், இதுவும் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட். அண்ட் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஒரு 20 இருந்தால் போதும். அண்ட் ஆல்சோ இதை நான் குரூப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமுக்கான சென்டர் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுடைய டிசைனை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த டிசைன் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இதோட கார்னர் ரேடியஸ் வந்து ஒரு 30 கொடுத்துடலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டேன். இந்த ஸ்க்ரீனை வந்து நான் இந்த ஃப்ரேமுக்கான ஃப்ரேம்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வெர்டிக்கல் சென்டர் பண்ணிடுறேன். இதோடைய ஹைட் வந்து ஒரு 780 அப்படின்னு கொடுத்துட்டு இதையும் நான் ஒரு வெர்டிக்கல் சென்டர். அண்ட் 780 ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு 740. தட்ஸ் இட். ஸோ இதை நான் வந்து ரைட் மூவ் பண்ணிடுறேன். ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து ஹெவி எல்லோவாக இருக்குது. ஸோ இந்த எல்லோவை வந்து ஹெச்எஸ்எல்லையே நான் வந்து இதை லைட்டர் பேக்ரவுண்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அது ஒரு க்ரீமிஷ் கலராக வந்து பேக்ரவுண்ட் கிடச்சிருச்சு. அடுத்தது இங்கே இருக்கிற ஃபாண்ட் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கலரில் இருக்குது. இப்போ இது வந்து பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகிடுச்சு. ஆல்ரைட், ஸோ இப்போ இதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி மாற்றலாம். அதை இப்போ ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வந்து ஒரு ட்ராப் ஷேடோ எஃபெக்ட்ஸ் வந்து நான் இதுக்கு அப்ளை பண்ணிடுறேன் இந்த ஸ்க்ரீனுக்கு. இந்த ட்ராப் ஷேடோ எஃபெக்ட்ஸ் வந்து, ஸோ அதே எல்லோ கலர் நான் வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஸோ எல்லோலையும் வந்து கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் நான் கொண்டு போயிட்டு ஒரு 40 அந்த மாதிரி கொடுத்துட்றேன். அண்ட் இதோடைய கார்னர் ரேடியஸஸ் வந்து ஒரு 30 கொடுத்துடலாம். தட்ஸ் இட். ஸோ நம்மளுடைய ஸ்க்ரீன் வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த ஃபாண்டோட சைஸிங் கொஞ்சம் குறைச்சிடலாம். ஹெட்டிங்கோட சைஸும் நான் குறைச்சிட்றேன். அண்ட் இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் கம்மி பண்ணிடலாம். ஆல்ரைட், அண்ட் இது வந்து ஃபுல் பிளாக் கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் வேண்டாம், அதுக்கு பதிலாக அவங்களுடைய எல்லோலேயே வந்து ஒரு டார்க் ஷேட்ஸ் ஆஃப் எல்லோலேயே ஒரு டார்க் கிரேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆல் ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்த ஒரு ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனாக இருந்ததை நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு செக்ஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு டிசைனாக வந்து மாற்றிட்டோம். ஸோ இதுலேயும் வந்து எனக்கு வந்து ரீடபிலிட்டி இல்லை அல்லது என்னுடைய டிசைன் எலிமெண்ட்டெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட் இதை நான் டூப்ளிகேட் பண்ணிடுறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோகிராஃபை நான் உள்ளே எடுத்துட்டு வரேன். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ஃபோட்டோ வந்து நமக்கு வேண்டாம். ஸோ இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஆல்ரெடி இதுவும் ரொட்டேட் பண்ணி தான் இருக்குது, இதை நான் சின்னது பண்ணிடுறேன். ஸோ சின்னது பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு போயிட்டு ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி இருந்த ஒரு டிசைனை, அதாவது இவ்வளோ பெருசாக இருந்த ஒரு ஸ்க்ரீன் டிசைனை வந்து இதோடைய ப்ரெசன்டேஷனை வந்து நம்ம மாற்றிட்டோம். ஸோ இதை வந்து முதல்ல நம்ம இவ்வளோ க்ளீனான ஒரு ப்ரெசன்டேஷனை மாற்றணும். அதுக்கு அடுத்தது அதுலேயே வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃப் எல்லாம் வச்சு கூட மாற்றலாம். ஸோ இதுக்கும் வந்து நம்ம இன்னும் ஃபர்தராக வந்து இதோடைய பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால ஒர்க் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறது மூலமாக இது இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆல்ரைட். இன்னைக்கு நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டுடைய கேஸ் ஸ்டடியுடைய கவர் இமேஜை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அடுத்தது உள்ளே வரக்கூடிய ஒரு ஸ்க்ரீனை நீங்கள் எப்படி ஷோகேஸ் பண்ணுறது, ஸோ இது ரெண்டையும் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் பண்ணியிருந்த ப்ராஜெக்ட்ஸில் இருந்து அதை ரீடிசைன் பண்ணி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காமிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டடிக்கான டிசைன் பண்ணும் பொழுது அதை எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கணும், இதோடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய ஸ்க்ரீன்ஸ், அதாவது நீங்கள் பண்ண ப்ராஜெக்டுடைய யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனை தான் ஃபோக்கஸ் பண்ணணும், கிராஃபிக் டிசைனை கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் கேஸ் ஸ்டடிஸை ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஆல் ரைட். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை. Thank you.